അരസംഗത്തിനെ എടുക്കുമെന്നാണ് ഇതിനും. அரச தாதிய உத்தியோகர் சங்கத்தின் யாழ் போதனா வைத்தியசாலையின் செயலாளராகிய நான் இன்றைக்கு வந்து எங்கள் ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அதாவது வந்து தாதிய உத்தியோகர்கள் சங்கம் அதாவது கவர்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸர் அசோசியேஷன் ஜிஎன்ஓஏ மற்றும் இணைந்த தொழிற்சங்கங்கள் அதாவது வந்து ஹெல்த் அசிஸ்டன்ட் அவர்களுடைய தொழிற்சங்கம் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஃபார்மசிஸ்ட் மற்றும் பாராமெடிக்கல் எம்எல்டி அவர்களுடைய தொழிற்சங்கங்கள் இணைந்து இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இது அகில இலங்கை ரீதியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அடையாள பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தை நாங்கள் காலையிலிருந்து 12 மணி வரை நோயாளர்களுக்கு கோவிட் நோயாளர்கள் பங்கு பெற்றும் இருக்கின்ற வைத்தியசாலைகள் விடுதிகளில் எந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மக்களின் நலன்களை நாங்கள் முன்னிறுத்தி அந்த இடங்களுக்கு கடமை பணிக்கப்பட்ட தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் அந்த நோயாளர்களுக்கான சேவைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த எங்களது கஷ்டங்கள் எங்களது துயரங்கள் எங்களுக்கான பிரச்சனைகளை கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் இங்கே பொறுமையாக நோயாளர்களுக்கு சேவை செய்து கொண்டு வந்திருந்தோம். இருந்தாலும் கூட இலங்கை சுகாதார அமைச்சு இந்த தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் இந்த அபாயகரமான கோவிட் 19 பிரச்சனை உள்ள காலத்திலே தங்களது உயிர்களை பணயம் வைத்து
இந்த நோயாளர்களுக்கான பராமரிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கான N95 மாஸ்க் அதாவது வந்து PPE கிட் அதாவது வந்து அந்த COVID-19 பாதுகாப்பு உபகரணங்கள் போதிய அளவிலே இங்கே கிடைக்கப்படவில்லை. அகில இலங்கை ரீதியாக யாழ் மாவட்டம் மட்டுமல்ல இலங்கை பூராக மத்திய பகுதிகளில் இன்னும் கூடுதலான தடங்கல்கள் இருப்பதாக எங்களது தாய்ச்சங்கம் அறிவித்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்களது தாதிய உத்தியோகத்தர்கள் மாத்திரமல்ல சுகாதார ஊழியர்கள் மற்றும் மல்வேறு தரப்பட்ட இந்த சுகாதார பணியாளர்களுக்கான உபகரணங்களிலே பற்றாக்குறை நிலவுகின்றது. அந்த பற்றாக்குறைகளை உடனடியாக அரசாங்கம் களமிடத்தில் எடுத்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கையில் முதலாவது கோரிக்கையாக இருக்கின்றது. மற்றும் சுகாதார ஊழியர்கள் இப்பொழுது சாதியர்களாக இணைக்கப்பட்ட 5000 சாதியர்களுக்கு இன்னும் COVID-19 வேக்சின் போடப்படவில்லை. அவர்கள் இங்கே COVID-19 நோயாளர்களுடன் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வேக்சின் விரைந்து போடப்பட வேண்டும். அடுத்ததாக எங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் பயணத்தடை காலத்திலே இங்கே நோயாளர்களுக்கு பராமரிப்பு வழங்க வேண்டும் என்று கூறப்படுகின்ற இந்த தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே குறைந்த அளவு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மற்ற இடங்களிலே போக்குவரத்து வசதிகள் செய்யப்படாத காரணத்தினால் கடமைக்கு வந்த தாதிய உத்தியோகத்தர்கள் வீடு செல்ல முடியாமலும் வீடு சென்ற தாதிய உத்தியோகத்தர்கள் கடமைக்கு வர முடியாத ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த நிலைமைக்கு இலவச போக்குவரத்து சேவை செய்யப்பட வேண்டும் சுகாதார பணியாளர்களுக்கு என்பதும் எங்களது கோரிக்கை. அடுத்ததாக இந்த வேக்சினிலே COVID-19 நோயாளர்களை நேரடியாக பராமரிக்கின்ற சுகாதார பணியாளர்கள் அதாவது சாதிய உத்தியோகத்தராக இருக்கலாம், ஹெல்த் அசிஸ்டண்டாக சுகாதார ஊழியர்களாக இருக்கலாம், பார்மசிஸ்டாக இருக்கலாம், அவர்களது குடும்பத்தினருக்கு ப்ரியாரிட்டி வைஸ் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான வேக்சின் அவர்களுடைய குடும்பங்களுக்கு போடப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நேரடியாக களத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த நோயாளர்களுக்கு பராமரிப்பை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளுக்கு செல்லும்போது அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு அங்கே தொற்றுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஆகவே அங்கே கடமை செய்யும் குறைந்தது அங்கே நேரடியாக களத்திலே வேலை செய்கின்ற ஆதிய உத்தியோகர்கள் ஹெல்த் சுகாதார ஊழியர்களது குடும்பத்தினருக்காவது அந்த வேக்சின் வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பல்வேறுபட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டு மற்றும் இந்த விடுமுறை அதாவது வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கான விடுமுறை இங்கே பொது நிர்வாக அமைச்சு சுற்றறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இங்கே யாழ் போதனா வைத்தியசாலைகளே நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் மத்திய வைத்தியசாலைகளில் அகில இலங்கை ரீதியாக மத்திய வைத்தியசாலைகளிலே இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பிரசவ விடுமுறை வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு சுகாதார அமைச்சு விசேட லீவு வழங்க வேண்டும். மற்றும் விசேட லீவாக மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்திலே இந்த சுகாதார ஊழியர்கள் கடமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலே பப்ளிக் ஹாலிடே நேரத்திலே மற்ற அரசாங்க ஊழியர்கள் பப்ளிக் ஹாலிடேயில் வீட்டை நிற்கின்றார்கள். ஆனால் சுகாதார ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு விடுமுறை அரசு விடுமுறை தின கொடுப்பன என்று வழங்கப்படுகின்றது. அதே போல் விசேட விடுமுறைகளிலும் இங்கே தாதிய உத்தியோகத்தர்கள் சுகாதார கால பணியாளர்கள் ஈடுபட்டு கொண்டார்கள். அவர்களுக்கு விசேட கொடுப்பனவாக வழங்கப்பட வேண்டும் என்பதும் இடர்கால கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த அடையாள பணிப்பரிஷ்கரிப்பை சுகாதார நடைமுறைகளை பேணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையிலே பங்கு பெற்றிருக்கின்ற இவ்வளவு தாதிய உத்தியோகங்களின் பிரச்சனைகள் அடையாளமாக இன்று நாங்கள் சிறிய ஒரு நோயாளிகளை நலன்களை கருத்தில் கொண்டு இந்த இடர்கட்ட காலத்தில் COVID-19 தாக்குதல் உக்கிரமடைந்த காலத்தில் நாங்கள் இதுவரை காலமும் ஒன்றரை வருடமாக எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபடவில்லை. நோயாளர்களின் பராமரிப்பு நோயாளர்களின் நன்மை கருதி நாங்கள் இந்த ஒரு பிரச்சனைகளையும் வெளியில் கொண்டு வர வேண்டும். இந்த ஒன்றரை வருட காலத்தில் எங்களான பிரச்சனை பேச்சுவார்த்தை மட்டத்தில் எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத நிலையிலே நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே எங்களது பிரச்சனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். நாங்கள் இவங்களுக்காகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் இவ்வளவு போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம். ஸ்ரீலங்கா ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் யூனியன் ஜாழ்கலை தலைவர் புனரட்டன் ரமேஷ். இந்த இடர்காலத்தில் COVID-19 பாதிக்கப்பட்டு எமது ஊழியர்கள் கடமைக்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கான இடர் கொடுப்பனவுகள் லீவுகள் சரியான முறையில் கொடுக்காத காரணத்தால் எமது தாய்ச்சங்கம் சுகாதார அமைச்சு மற்றும் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையின் மூலம் எதுவித தீர்வும் கிடைக்காத பட்சத்தில் இன்று இலங்கையில் உள்ள 9 போதனா வைத்தியசாலைகளில் முதல் தடவையாக அடையாள வேலை நிறுத்தம் ஒன்று பனிஸ்பைஸ்கரிப்பு காலமே 8 மணி 7 மணி தொடக்கம்
தற்பொழுது 12:30 வரை நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இது இனிவரும் காலங்களில் நமக்கு உரிமைகள் கிடைக்காத பட்சத்தில் அனைத்து வைத்தியசாலைகளையும் செய்வதாக எமது தாய் தொழிற்சங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. இன்று அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினருடன் சேர்ந்து நாங்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் நமக்குரிய சரியான லீவுகள் மற்ற கொடுப்பனவுகள் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலையும் செய்வோம் என்பதை எமது தாய் தொழிற்சங்கத்தின் தலைவர்களாக நாங்கள் அறிந்து கொண்டோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மற்றும் எமது வைத்தியசாலையில் COVID-19 விடுதிகளில் வந்து ஊழியர்கள் கடமையாற்றுகின்ற பொழுது அவர்களுக்குரிய சரியான இருப்பிட வசதிகள், தங்குமிட வசதிகள், உணவுகள் போன்றவை சரியாக கிடைக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் பெரிய அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது எமது ஊழியர்களூடாக நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த குறைகள் எல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். மற்றும் இந்த சமயத்தில் சுகாதார அமைச்சரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நமது வைத்தியசாலையில் ஏற்பட்டிருக்கின்ற எமது ஊழியர்களின் பற்றாக்குறையையும் உடனடியாக நிவர்த்தி செய்து எமது ஊழியர்களுக்குரிய கொடுப்பனைகள் வழங்குவதற்கு சந்தர்ப்பத்தை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த போராட்டத்தில் இணைந்து எம்மோட செவியாற்றுகின்ற தாதிய உத்தியோகர்கள் மற்றும் பராமெடிக்கல் ஜூனியன் சார்ந்தவர்கள் மற்றும் எமது ஊழியர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து செய்வதற்கு நன்றி. ஆனால் வைத்தியசாலை சேவைகள் எதுவும் பாதிக்காத வண்ணம் எமது கோரிக்கைகளை நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இதில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ரஜீவ், பிஎஸ்எம் தல்போதன வைத்தியசாலை ஒன்றிணைந்த சுகாதார தொழிற்சங்கங்களினுடைய இந்த நியாபூர்வமான கோரிக்கைகளுக்கு எமது முழுமையான ஆதரவினை தெரிவித்து எமது பிஎஸ்எம் உத்தியோகத்தர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.